வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். இந்த வீடியோவில் நம்ம செங்கல்பட்டு லா காலேஜை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். செங்கல்பட்டு லா காலேஜுக்கு பஸ் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, எங்கே அமைஞ்சிருக்கு, என்ன கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, மற்ற ஃபெசிலிட்டிலாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு அமைச்சு வச்சுருக்காங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம செங்கல்பட்டு லா காலேஜை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டது வந்துட்டு, சார் செங்கல்பட்டு லா காலேஜை பற்றி எனக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு தான் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். அதுக்கு வந்துட்டு இப்போ ஒரு நாள் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. சென்னை பக்கத்தில் இருக்கிற ஒரு சில லா காலேஜில் செங்கல்பட்டு லா காலேஜை வந்துட்டு இப்போ இருக்குது. ஏன்னா சென்னையோட லா காலேஜை பிரித்து புது பக்கத்துலேயும் திருவள்ளூர் பக்கத்துலேயும் வந்துட்டு அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற லா காலேஜ் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு லா காலேஜ் தான். திருவள்ளூரில் இருக்கிற லா காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டிலேருந்து பஸ் ஃபெசிலிட்டி வந்துட்டு அவ்வளோ ஃப்ரீக்வன்ஸாக வந்துட்டு இருக்காது. ஏன்னா திருவள்ளூருக்கு வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரெயினில் போகணும், இல்லை பஸ்ஸில் போகணும். அங்கே வந்துட்டு தனியாக வந்துட்டு ஒரு இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி நீங்கள் வந்துட்டு பூண்டி வழியாக வந்துட்டு இருக்கிற ரோடுக்கு நீங்கள் வந்துட்டு போய் தான் நீங்கள் வந்து திருவள்ளூர் லா காலேஜை வந்துட்டு அடைய முடியும். அது திருவள்ளூர் லா காலேஜில் சென்னையோட 3 இயர்ஸோட லா காலேஜ். ஆனால் புது பக்கத்துக்கு வந்துட்டு நீங்கள் கோயம்பு ரோட்லேருந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து புது பக்கத்துக்கு வரலாம். ஆனால் புது பக்கத்தில் வெறும் 5 இயர்ஸ் மட்டும் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. செங்கல்பட்டு லா காலேஜில் மட்டும்தான் 3 இயர்ஸும் 5 இயர்ஸும் சேர்ந்து வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் செங்கல்பட்டு லா காலேஜுக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டி வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டிலேருந்து பஸ் ஃபெசிலிட்டிலேருந்து எல்லா ஃபெசிலிட்டியும் வந்துட்டு செங்கல்பட்டுக்கு இருக்குது. எக்மோர்லேருந்து உங்களுக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இரண்டாவது கோயம்பேட்லேருந்து உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. எந்த மப்சல் போகிற பஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு செங்கல்பட்டு வழியாக தான் போகும். ரெண்டாவது தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டுக்கு வழியாக வந்து நிறைய வந்து பஸ் ஃபெசிலிட்டிலேருந்து இருக்குது. அதனால் செங்கல்பட்டு லா காலேஜுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் ஆக்சஸ் வந்துட்டு ஈஸியாக கிடைக்கும். ரெண்டாவது செங்கல்பட்டு லா காலேஜ் பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொரு ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. அது வந்து திருமணி ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க. செங்கல்பட்டுலேருந்து விழுப்புரம் திண்டிவனம் அந்த மாதிரி ரூட்டுக்கு வந்துட்டு ஒரு லோக்கல் ட்ரெயின் மாதிரி விடுவாங்க. அது டெய்லி சர்வீஸ் ட்ரெயின். அந்த ட்ரெயின் வந்துட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டு போவோம். நார்மலாக இருக்கிற ட்ரெயின் வந்துட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நிற்காது. ஒரு குறிப்பிட்ட ட்ரெயின் மட்டும் தான் நின்றுட்டு போகிறோம். அந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் வந்து பக்கத்துலேயே வந்து அமைஞ்சிருக்கு. வெறும் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷன். செங்கல்பட்டு லா காலேஜ் மொத்தம் 10 ஏக்கரில் வந்துட்டு அமைச்சிருக்காங்க. அந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 2003 தான் வந்துட்டு ஆரம்பித்தாங்க. வெறும் ஜிஎஸ்டி ரோடு செங்கல்பட்டு ஓரத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து காலேஜை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து கிட்ட வந்துட்டு உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். செங்கல்பட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு மெயின் ரோடு வந்துட்டு பைபாஸ் ரோட்லேருந்து உள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து வர மாதிரி இருக்கும். இல்லை செங்கல்பட்டு டவுன்லேருந்து உங்களுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டிலேருந்து எல்லா ஃபெசிலிட்டியும் ஆக்சஸ் பண்ணலாம். இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு 10 ஏக்கரில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜ் வந்துட்டு இப்போ தான் வந்து பில் பண்ணியிருக்காங்க. பில் பண்ணி வந்துட்டு 20 இயர்ஸ் கூட இல்லை. அதுக்கப்புறம் இப்போ புதுசாக இந்த காலேஜை வந்துட்டு ரீஸ்ட்ரக்சர் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஆடிட்டோரியம் வந்துட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிலாம் வந்துட்டு உள்ள கேம்பஸ்குள்ளேயே வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னும் பில்டிங் ஒர்க்கெல்லாம் போயின்னு இருக்குது. மோஸ்ட்லி இன்னொரு 2 இயர்ஸில் வந்துட்டு அந்த ஆடிட்டோரியம் வந்து எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது அந்த செங்கல்பட்டு லா காலேஜில் உங்களுக்கு லைப்ரரியிலேருந்து எல்லா ஃபெசிலிட்டியோட இருந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. காலேஜோட ப்ரொஃபஸர் பிரின்சிபல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். பிரின்சிபல் வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி மேடம் தான். விஜயலட்சுமி மேடம் ஏற்கனவே எனக்கு சென்னை லா காலேஜில் வந்துட்டு லெக்சராக வந்துட்டு இருந்தாங்க. ஒரு சீனியர் ப்ரொஃபஸர். அவங்க வந்துட்டு பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு டாக்டரேட் வந்துட்டு லால வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க இப்போ தான் வந்துட்டு லேட்டஸ்ட்டாக ஒரு பிரின்சிபல் லெவலுக்கு வந்துட்டு ப்ரொமோஷன் வாங்கி இப்போ செங்கல்பட்டு லா காலேஜில் வந்து போஸ்டிங் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மேடம் உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் லெவலில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்லா சப்போர்ட் வந்துட்டு பண்ணுவாங்க. ஏற்கனவே சென்னை லா காலேஜில் வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணி லெக்சர்லாம் பண்ணியிருந்தாங்க. சென்னை கோர்ட்டில் வந்து ப்ராக்டிஸும் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ செங்கல்பட்டு லா காலேஜில் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு எல்லா ஃபெசிலிட்டியும் அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் வந்துட்டு கேட்டு வாங்கிக்கலாம். எந்தெந்த ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு வந்து தேவைப்படுதோ அவங்க வந்துட்டு ஈஸிலி ஃப்ரெண்ட்லி வந்துட்டு அப்ரோச் பர்சன் தான். உங்களுக்கு மற்றபடி வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பிரின்சிபலுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்துட்டு நல்லா இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்துட்டு சாந்தி மேடம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு உள்ளே இருக்கிறாங்க. கிருஷ்ணலீனா, அப்புறம் கௌதமன், ஏழுமலை, ரீனா ராய், கருபாய் சாமி, அன்பர்சை அந்த மாதிரி மேடம் சாருங்க வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. இந்திரா இருக்காங்க, அதுக்கப்புறம் இந்திர செல்வம் இருக்காங்க, ஜெயசீலன் இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு ப்ரொஃபஸர் வந்துட்டு நிறைய பேர் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லெவலில் இருக்காங்க. எல்லா லாலாக தான் இது பண்ணியிருக்காங்க. செங்கல்பட்டு லா காலேஜில் மூட்கோட் ஃபெசிலிட்டி வந்துட்டு நல்லபடியாக பண்ணி தருவாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மூட்கோட் வந்துட்டு எப்பவுமே ஃபேமஸாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி லா காலேஜ் தான் வந்துட்டு மூட்கோட் வந்துட்டு ஃபேமஸ். அதுக்கு அடுத்தபடியாக இருக்குது கோவை, அதுக்கப்புறம் வந்துட்டு திருச்சி இந்த காலேஜ். இதுலேயும் வந்துட்டு காம்படிஷன் ஈக்குவலாக கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு லா காலேஜ். செங்கல்பட்டு லா காலேஜில் வந்துட்டு மூட்கோட்டு மூட்ரயல் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது செங்கல்பட்டு லா காலேஜுக்கும் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்துட்டு 5 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் இல்லைன்னா 7 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கோர்ட் ப்ராக்டிஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு காலேஜ் முடிச்சு வந்துட்டு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
நீங்கள் இன்கேஸ் நீங்கள் மார்னிங் காலேஜில் இருக்கீங்கன்னா மார்னிங் காலேஜை முடிச்சுட்டு ஈவினிங்காக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லாயரோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் வந்துட்டு ஆரம்பிக்கலாம். இல்லை ஈவினிங் காலேஜை வந்துட்டு உங்களுக்கு போட்டுருந்தாங்க அப்படின்னு இருந்ததுனா நீங்கள் மார்னிங் வந்துட்டு கோர்ட்டில் போயிட்டு லாயரோட ஆஃபீஸில் இருந்து திருப்பி வந்துட்டு ஈவினிங்காக வந்துட்டு நீங்கள் வந்து காலேஜை வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். ஈவினிங் காலேஜ்னா எப்போனா ஆஃப்டர்நூன் மேலே வந்துட்டு ஆரம்பிக்கும், ஒரு 2:00 மேலே வந்துட்டு உங்களுக்கு வந்து காலேஜ் ஆரம்பிக்கிறது வாய்ப்புகளுக்கு 2-5 வந்துட்டு உங்களுக்கு காலேஜ் டைமிங்காக இருக்கும். ஈவினிங் காலேஜ் மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மட்டும் கொடுப்பாங்க, ஒரு செமஸ்டர் இல்லை 2 செமஸ்டர் இன்கேஸ் வந்துட்டு கெப்பாசிட்டி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ புது பில்டிங் கட்டியிருக்காங்க, புது பில்டிங் கட்டினு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈவினிங் காலேஜ் மோஸ்ட்லி வந்துட்டு அவாய்ட் பண்ணால் கூட அவாய்ட் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மார்னிங்காக வந்துட்டு காலேஜை வந்துட்டு ப்ரெசென்டேஷன் வந்துட்டு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எல்லா காலேஜிலும் வந்துட்டு என்எஸ்எஸ் ப்ரோக்ராம்ஸும் மற்ற ப்ரோக்ராம்ஸும் வந்துட்டு நிறைய பெரிய பண்ணி நான் வந்து சொல்லியிருக்கேன். திருச்சி காலேஜ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு லா காலேஜ். செங்கல்பட்டு லா காலேஜ் என்எஸ்எஸ் ப்ரோக்ராம்ஸும் மற்ற ப்ரோக்ராம்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்துட்டு நல்லா பண்ணுவாங்க. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு வாலிபால் கிரிக்கெட்டு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி வந்து செங்கல்பட்டு வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்எஸ்எஸ் ஆக்டிவிட்டி வந்துட்டு நிறைய வந்துட்டு பண்ணி அஸ்டன்ட் ப்ரொஃபஸர்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்எஸ்எஸ் ஆக்டிவிட்டி ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை சோஷியல் வெல்ஃபேர் இல்லை வந்துட்டு லீகல் அட்வைஸ் கமிட்டி அந்த மாதிரி கமிட்டியில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கூல்ஸ் இல்லைன்னா வேறு என்னச்சும் ஒரு கிராமத்தில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு சட்டங்களை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சட்டங்களை வந்துட்டு அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி வந்துட்டு வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு காலேஜில் வந்துட்டு அமைச்சு கொடுப்பாங்க. ஏன்னா செங்கல்பட்டு சரௌண்டிங்கில் வந்துட்டு நிறைய வில்லேஜஸ்லாம் இருக்குது, அந்த வில்லேஜஸ் போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு லீகல் எஜுகேஷன்ஸ் மாதிரி நீங்கள் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வாய்ப்புகள்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் என்எஸ்எஸ் மூலியமாக. ஸ்போர்ட்ஸுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு வாலிபாலும் கிரிக்கெட்டும் வந்துட்டு அவங்க வந்துட்டு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. எல்லாமே வந்துட்டு யூனியன் டீம் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வாலிபால் டீம் இருந்திருக்கு, கிரிக்கெட் டீம் இருக்குது, உள்ள மற்ற டீம்லாம் இருக்குது, கேரம் டீம் இருக்கும், ப்ளஸ் வந்து செஸ் இருக்குது, பேட்மிண்டன் இருக்குது, இந்த மாதிரி வந்துட்டு டீம்ஸ்லாம் வந்துட்டு உள்ள இருக்குது. ஆனால் வந்துட்டு உள்ள வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கிரவுண்ட் ஃபெசிலிட்டி வந்துட்டு உள்ள இல்லை, நீங்கள் வந்துட்டு வெளியே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பேட்மிண்டனில் வந்துட்டு செஸ்ல வந்துட்டு எல்லாமே வந்துட்டு செஸ் வந்துட்டு போர்டு வந்து நார்மலாக வந்து காலேஜில் கொடுப்பாங்க, நீங்கள் காலேஜ்லேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். வெளியே வந்து மோஸ்ட்லி வந்துட்டு வெளியே தான் வந்து அகாடமியில் வந்து ட்ரைனிங் பண்ணுவாங்க, ட்ரைனிங் பண்ணிட்டு காலேஜ் மூலியமாக வந்துட்டு காம்படிஷன் வந்துட்டு அட்டன் பண்ணுவாங்க. இந்த செஸ் பேட்மிண்டன் எல்லாமே கிரிக்கெட் வந்துட்டு கிரவுண்டு ஃபெசிலிட்டிலேருந்து எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது காலேஜ்லேயே, கிரவுண்டு ப்ளஸ் வந்துட்டு வாலிபால் கோர்ட்டு எல்லா ஃபெசிலிட்டியும் வந்துட்டு காலேஜில் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு அந்த அகாடமியில் வந்துட்டு தேவையில்லை, காலேஜில் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு கிரிக்கெட் வந்துட்டு ஒரு நெட் ப்ராக்டிஸ் டீம் கிட்ட வந்துட்டு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இது பண்ணுவாங்க. கிரிக்கெட் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு ஷைன் பண்ணுவாங்க, ஆனால் வந்துட்டு யூனிவர்சிட்டி லெவலில் வந்துட்டு காம்படிஷன் வந்துட்டு போவாங்க. ஆனால் ஒரு ஸ்டேட் லெவல் ஒரு நேஷனல் லெவல் வந்துட்டு காம்படிஷன் வந்துட்டு செங்கல்பட்டு லா காலேஜ் வந்துட்டு ட்ரை பண்ண மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து தமிழ்நாடு சென்னை அந்த சரௌண்டிங்குள்ளே தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு ட்ரை பண்ணுவாங்களே. சார் இப்போ நான் வந்து சென்னையில் இருக்கேன், எனக்கு வந்துட்டு நான் செங்கல்பட்டு போயிட்டு வர மாதிரி தான் எனக்கு வந்து பாசஸ் வந்து நிறைய பேர் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. சென்னையில் வந்துட்டு நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் நான் செங்கல்பட்டு போயிட்டு வரணும்னா உங்களுக்கு ட்ரெயின் பாசஸ் வந்து உங்களுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தருவாங்க. ட்ரெயின் பாசஸ் நீங்கள் வந்துட்டு அட்மின் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு ட்ரெயின் பாசஸ் வாங்கலாம். உங்களுக்கு வந்து சீசன் ட்ரெயின் பாசஸ் கொடுப்பாங்க, இந்த நார்மல் ட்ரெயினில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பே பண்ணி பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா பே இல்லைனா அன்ரிசர்வ் கிளாஸஸ் வந்துட்டு போயிட்டு வர மாதிரி அன்ரிசர்வில் வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குது. பஸ் ஃபெசிலிட்டி வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக வந்துட்டு மெட்ரோ ட்ரான்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்களே இந்த எம்டிசி பஸ்ஸஸ்ன்னு சொல்லிட்டு எம்டிசி பஸ்ஸஸ்க்கு வந்து நார்மலாக ஸ்டூடெண்ட் பாஸ்னு ஒன்று வந்து இஷ்யூ பண்ணுவாங்க சென்னை சர்க்கிளில். அதே மாதிரி சென்னையில் வந்துட்டு செங்கல்பட்டு போகிற வந்துட்டு எம்டிசி பஸ்ஸஸ் வந்து நிறைய ஆப்ரேஷன் இருக்குது, அது மூலிமா அந்த பஸ்ஸும் வந்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். ரெண்டாவது மப்சல் பஸ்ஸில் வந்துட்டு அந்த பாசஸ் வந்துட்டு செல்லுபடி ஆகாது, ஆனால் வந்துட்டு எம்டிசி பஸ்ஸில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்துட்டு ட்ரெயினை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா ட்ரெயின் ஃபெசிலிட்டி வந்துட்டு உங்களுக்கு சென்னையிலேருந்து உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரெண்டாவது உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாதது ட்ரெயின் ஃபெசிலிட்டி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ட்ராவல் வந்துட்டு சென்னையிலேருந்து போகிறதால உங்களுக்கு மினிமம் வந்துட்டு ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 60 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு எப்படி ட்ராவல் பண்ணால் நிறைய பேர் வந்துட்டு அந்த 60 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல்ஸ் வந்துட்டு ரெண்டு விதமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்துட்டு என்ஜாய்மெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க, ரெண்டாவது அந்த கிடைக்கிற 1 ஹவர் கேப்பு இல்லை 1/2 ஹவர் கேப்பில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு படிக்க வேண்டியதெல்லாம் படிக்கலாம், இல்லை எஜுகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் லா காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேட்சாக பிரிஞ்சிருக்கும், ஒன்று வந்துட்டு லைஃப் என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்துட்டு ட்ரெயினில் பஸ் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு ரூட்டு அடிச்சுன்னு போகிற மாதிரி இருக்கும், இல்லைனா வந்துட்டு ரெண்டாவது ரகம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பை வந்துட்டு பேஸ் பண்ணி வந்துட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க வந்துட்டு புக்ஸை வந்துட்டு ட்ராவல் பண்ணும்போது புக்ஸை ரீட் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்துட்டு எதனாச்சும் ஒரு லீகல் சம்மந்தப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ராவல் டைம் வந்துட்டு உங்களுக்கு மோஸ்ட்லி காலேஜில் போய் நீங்கள் வந்து படிக்க முடியாத எல்லாமே இந்த ட்ராவல் டைமில் வந்துட்டு உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த டிராவல் டைம் அதுக்கோசம் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. ஒரு வந்துட்டு படிப்புக்கோசம் வந்துட்டு நீங்க வந்து படிச்சு இந்த 1 ஹவர் கேப் வந்துட்டு வீட்டில் நிறைய பேர் வந்து படிக்க முடியாது, ஆனால் டிராவல் டைம்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக படிக்கலாம். அந்த 1 ஹவர் யாரும் டிஸ்டன்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும். ட்ராவலில் ட்ரெயினில் ட்ராவல் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு நீங்க வந்து ட்ரெயின் டிராவல் வந்து படிக்கிறதுக்கு
வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செங்கல்பட்டு லா காலேஜ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்கேஸ் உங்களுக்கு கிடைச்சிதுனா, சென்னையில் இருக்க சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு லா காலேஜ் வந்து ஒரு பெஸ்ட் காலேஜ். ஏன்னா திருவள்ளூர் லா காலேஜ் சென்னையோட லா காலேஜ் திருவள்ளூர் இருக்குது. அங்கே போகிற மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ரெண்டு ட்ராவல் வந்துட்டு மாறி மாறி போகணும். ஒன்று திருவள்ளூருக்கு போனோம், திருவள்ளூர்லேருந்து உங்களுக்கு பூண்டிக்கு போகிற வழியாக பஸ்ஸு கிடைக்கணும். அந்த பஸ்ஸஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரேராக தான் இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் அங்கேருந்து ஒரு இடத்துல வந்து நடந்து போகிற மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் காலேஜ் ஃபெசிலிட்டி திருவள்ளூரில் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா புதுசாக கட்டின காலேஜ், இப்போ லேட்டஸ்ட்டாக கட்டின காலேஜெல்லாம் இருக்கிறதுலாம் அங்கே ஃபெசிலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் மற்ற உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செங்கல்பட்டு லா காலேஜ் வந்து பெஸ்ட்டு. 3 இயர்ஸ்க்கு டிகிரிக்கு 5 இயர்ஸ் டிகிரிக்கு வந்துட்டு உங்களுக்கு புதுப்போக்கம் லா காலேஜ் வந்து பெஸ்ட்டு தான். ஏன்னா புதுப்போக்கம் லா காலேஜும் ஓஎம்ஆர் டச்சாக இருக்கிறதுனால உங்களுக்கு புதுப்போக்கம் லா காலேஜ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். செங்கல்பட்டு கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் செங்கல்பட்டு எடுத்துக்கோங்க, இல்லை புதுப்போக்கம் 5 இயர்ஸ்க்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருந்தால் புதுப்போக்கம் எடுத்துக்கோங்க. செங்கல்பட்டு 3 இயர்ஸ்க்கு வந்து கிடைக்கலன்னா நீங்கள் வந்துட்டு திருவள்ளூர் காலேஜ் வந்து ட்ரை பண்ணுங்கள், சென்னை காலேஜுக்கு. ஏன்னா சென்னையோட காலேஜ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சீட் கெப்பாசிட்டி ஜாஸ்தி, மோஸ்ட்லி அங்கே வந்துட்டு ஃபில் பண்ண பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் செங்கல்பட்டு வரதுக்கு பார்ப்பாங்க. செங்கல்பட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ஆக்சஸாக இருக்கும். திருவள்ளூர் லா காலேஜோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு செங்கல்பட்டு லா காலேஜ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஆவடி அம்பத்தூர் சைடில் இருந்தீங்க, நீங்கள் வந்து திருவள்ளூர் லா காலேஜ் வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கேருந்து நீங்கள் வந்து செங்கல்பட்டு வரதுக்கு உங்களுக்கு வந்து ட்ரெயின் வந்துட்டு நீங்கள் சுற்றின்னு வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு திருவள்ளூர் லா காலேஜை வந்து பெஸ்ட்டாக தான் வந்துட்டு சாய்ஸ் பண்ணுறதுக்கு சஜஷன் பண்ணுறேன். செங்கல்பட்டு லா காலேஜில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 43 பேர் வந்துட்டு தங்கி லேடிஸ் வந்துட்டு படிக்கிற மாதிரி வந்துட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 70% வந்துட்டு தங்குற மாதிரி வந்து ஜென்ஸ் ஃபெசிலிட்டி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஹாஸ்டல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மொத்தம் லேடிஸ்க்கு வந்துட்டு 861 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும், ஜென்ஸுக்கு வந்துட்டு 9000 ஸ்கொயர் ஃபீட்டை வந்துட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து காலேஜ் பக்கத்துலேயே தான் அமைஞ்சிருக்கு. காலேஜில் வந்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் காலேஜுக்கு. அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு லா காலேஜுக்கு, செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு இல்லாமல் நீங்கள் சென்னை மாவட்டத்துக்கு இல்லாமல் இருந்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு செங்கல்பட்டு லா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கீங்க, காஞ்சிபுரத்து மாவட்டத்தில் இருக்கீங்க, இல்லை சென்னை மாவட்டத்துக்குள்ளே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வீட்டிலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும், இல்லை வேறு மாவட்டத்தில் சவுத்துலேருந்து வந்து பண்ணுற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு செங்கல்பட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்துட்டு உங்களுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா சீட் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மிஞ்சி போனால் வந்துட்டு ஜென்ஸுக்கு வந்துட்டு 70 தான். இது 7% வந்துட்டு எப்படி கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ்க்கும் 3 இயர்ஸ்க்கும் சேர்த்து தான் எல்லாமே வந்துட்டு இது பண்ணுறாங்க. அதெல்லாம் 70 வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பார்த்துக்கோங்க, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது 70 ஃபெசிலிட்டி. ஹாஸ்டல் ஹாஸ்டலுக்கு வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் வந்துட்டு முன்னாடியே ட்ரை பண்ணி பிரின்சிபல் அப்ரோச் பண்ணி யூனிவர்சிட்டி அட்மிஷன் வந்துட்டு இது ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் ஹாஸ்டலுக்கு எல்லாமே ரிக்வஸ்ட் பண்ணி கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதையும் தாண்டி செங்கல்பட்டு லா காலேஜை பற்றி உங்களுக்கு தெரியணும், வேறு என்னாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்துட்டு உங்கள் கேள்விகளை கேளுங்க, அதுக்கான ரிப்ளை தரேன். லாயர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லாயர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.